ஹலோ வணக்கம் மக்கள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிள்ச சேனலில். அப்புறம்னா அந்த எப்படி கதை போத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்து பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஈஸியாக நான் சொல்கிறோம். அப்போ தான் நான் மெல்லும் போகிறோம் ஃபியூச்சர் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் மறக்காமல் சொல்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து Bunker 22 அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கேமு. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் கேம் தான். ஆனால் என்ன ஒன்று, இது ஒரு ஜாம்பி கேமுங்க. ஓகே, இந்த கேம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சீக்கிரம் ஒரு ஸ்பீட் ரன் மாதிரி டக்கு டக்குன்னு முடிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி பாட்டில் இருந்துச்சு, நமக்கு ஹெல்த் இல்லைனாலும் அந்த தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டோம். இப்போதைக்கு ஒரு குரோபார் கிடச்சதில்ல, அந்த குரோபாரை வச்சு, அதாவது இந்த சாவியை வச்சு டோர் ஓப்பன் பண்ணிட்டோம். இது இப்போ நம்ம வந்து எனிமியை வந்து இந்த குரோபார்ஸை நம்ம இப்போ அட்டாக் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, ஜாம்பி வந்து நம்ம ஃப்ரெண்டை அட்டாக் பண்ணிச்சு. அட ஆடவா அட ஆடவா, கூட பிறந்த ஃப்ரெண்டு, அதாவது கூட பிறந்தவங்க இல்லை, என்னோடய உயிர் தோழ இப்படி ஒரு நிலமையில பார்க்க வேண்டியதாக போச்சு. சரி, ரேடியோக்குள்ளே பேட்டரியை போட்டு விட்டு ரேடியோவில் என்ன நியூஸ் சொல்கிறாங்க கேட்பான். அதாவது இந்த ஊர் ஃபுல்லாக பெரிய ஜாம் என்னென்ன சத்தம் அது, ஹெய் வராது என் ஃப்ரெண்டு பார்த்தீங்களாங்க, நம்ம ஃப்ரெண்டு நமக்கே ஒரு ஆப் படிக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்குது. ஹெய் என் கூட வந்து எனக்கே குழி பறிக்க பார்க்குறியா, இருங்க டோர் எங்கே இருக்குது, ஆ இங்கே இருக்குது, இந்த டோர் ஓப்பன் பண்ணி நம்ம இப்போ வெளில போயிடுவோம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கேம் பிளேவே இருக்குது. ஏன்னா இதுதான் வந்து ஸ்டார்டிங்கு, ஓகேவா, இதுக்கேலாம் நீங்கள் பயந்துடக்கூடாது. ஏ நீங்கள் பயக்கிட்ட மணிக்கு தெரியும், சும்மா ஒரு சொல்லி விட்டேங்க. இதை விட பயங்கரமான கேம்லாம் விளையாடியிருக்கோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அசால்ட்டுமேட்டு, கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக இருந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் கைக்கு வட்டமாக இருக்குது. ஏங்க நான் சொல்ல வந்துட்டேன், நம்ம வந்து குண்டெல்லாம் கொஞ்சம் சேகரித்து வைக்கணும். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு வாட்டி தான் ப்ளே பண்ணேன். இதெல்லாம் நிறைய வாட்டி ப்ளே பண்ணுற அளவுக்கு எப்படி சொல்கிறது, அந்தளவுக்கு ஒரு பெரிய கேம்லாம் இல்லை அப்படி சொல்ல வரலங்க. ஈஸியாக முடிச்சிடலாம், சும்மா என்ன தான் இருக்குது ஒரு கண்டென்ட் அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு வாட்டி ப்ளே பண்ணுங்க. அதில் ப்ளே பண்ண ஃபஸ்ட்டே எல்லாரும் கண்ணை வச்சு டொமால் டொமால் சுட்டு தள்ளிட்டேனா. ஆனால் முக்கியமான நேரத்தில் கண்ணு தேவைப்படுறப்ப என்கிட்ட கண் இல்லை, அந்த நேரத்தில் நான் பட்ட பாடு இருக்கே எனக்கு தாங்க தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இவனுங்க எல்லாரையும் இந்த குரோபாரை வச்சு சும்மா அடித்து காலி பண்ணுறோம். ஏன்னா அந்த ஆக்ஸ் எல்லாம் இருக்கவங்க இந்த கேமில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து வெறும் 10 ஷாட்டு தான் யூஸ் ஆகுது. நம்ம அதை வந்து ஒரு எப்படி சொல்கிற முக்கியமான விஷயத்துக்கு நம்ம சேர்த்து வச்சுப்போம், மேபி யூஸ் ஆனால் அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து குரோபாரியே மெயின் வெப்பனாக வச்சுப்போம். இப்போ உள்ளே போவோம். யார் இருக்கீங்க சார்? சார் சார் ஐயா, ஆ வாங்க சார், வாங்க ஓசியில் அடி வாங்கிட்டு போங்க சார், போங்க. ஆளுக்கு 2 அடி சார், ஒரு அடி ஒரு செகண்டுக்கு 2 அடி, ஆ வாங்க, அவ்வளோதான், சாவில் செத்துட்டா. ஓகே, இப்போ இங்கே என்ன உள்ள என்ன இருக்குது, என்ன இது, ஓ மெடிக்கிட்டு, சூப்பர். இதுனது ஓப்பன் டேய், ஏங்க அட்வர்டைஸ்மெண்ட்டு எந்த விதத்திலலாம் பண்ணுறாங்க பாருங்களேன். சரி, அங்கே ஒரு சாவி இந்த எடுத்து கண்ணு போடு தகிட அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு சும்மா ஒரு குத்தாட்டத்தை போட்டு இப்போ தான் இங்கே வெளியே வந்தீங்க. ஓகே, இருந்தாலும் அந்த கண்ணை நம்ம சேர்த்து தான் வைக்க போகிறோம். எந்த கண்ணையும் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. சில பாஸ் ஃபைட்லாம் இருக்கும் உள்ளே, ஒரு 2-3 பாஸ் ஃபைட்டு, அந்த சில கஷ்டமான நேரங்கள், அதாவது நம்மளை ஒரு 2-3 ஜாம்பி சுற்று போட்டுறோம், அந்த நேரத்தில் நம்ம இந்த கண்ணெல்லாம் விளையெடுப்போம். இப்போதைக்கு இந்த தமாசு பசங்க 1-2 பேர் தான் வெளில இருக்கானுங்க. இவனெல்லாம் வந்து அசால்ட்டு மேட்ரு பண்ணி இந்த குரோபாரால் சும்மா அடிச்சு நாக் டவுன் பண்ண வேண்டியது தான். ஓகே, இங்கே என்ன இருக்கு, ஏதோ கேன் இருக்குது. ஓகே, அதை எடுத்துகிட்டு போவான் அப்படியே. யாராங்க என்னோட தம்பியா, நீ தூங்கி தானே இந்த ஏண்டி ஏந்திக்கிற, பார்த்தீங்களாங்க தூங்கிட்டு தானேங்க இந்த, நீங்கள் பார்த்தீங்களா அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ஏந்திக்கிறாங்க, உஷார் பையன். சரி ஒன்றுமே இல்லைங்க, சரி போவான் அப்படியே, எங்கன்னா ஒரு பக்கம் போய் எதனா ஒன்று கிடைக்கும். சார் ஐயா, யார் யாராங்க, ஏங்க இவ்வளோ ஓசரமாக இருக்கானுங்க, அட ஆண்டவா அட ஆண்டவா, ரொம்ப டேய் டேய் இறா இறா, ஒரு செகண்ட் இருறா, டோரத்துறக்க விட்றா, டோரத்துறக்க விட்றாடாப்பா நீ என் சிப்ஸு, ஆ சீக்கிரம் செத்துருவானா, சாவு, நல்ல வேலைங்க செத்துட்டான். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், யார் நீங்கள், ஓ ஓ மேடம் உங்கள் ஐயா, உங்களை நல்லா விசாரிக்க தானே வந்தேன், அதுக்குள்ளே என்ன அட்டாக் பண்ணுறீங்க நீங்கள், கொஞ்சம் பாவம் பார்த்தா உடனே அட்டாக் பண்ணுங்க, ஹெல்த்து வேற கம்மியாக இருக்குங்க, இன்னொரு அவசரமான மனிதன் வந்துட்டு நல்ல வேலைங்க ஹெல்த்து பேக் யூஸ் பண்ணிட்டேன் இப்போ போடுற, யார் நீங்கள் ஸ்பைக் வச்ச ஜாம்பியாக இருக்கா, அட காவடி, ஐயோ ஏங்க இவன் பார்த்தீங்களா காலையில் ஒன்று கூவம் பார்த்தீங்களா, அந்த சேவல் மாதிரியே இருக்கலாம் பார்க்கறதுக்கு, சரி சரியான காவடி பீஸாக இருக்கானே, சரியான காவடி பீஸாக இருக்கானே. ஓகே, இதுனா பேட்டரி, ஓகே இந்த பேட்டரி வந்து நமக்கு மேபி ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும், அதாவது மேபி இல்லை கண்டிப்பாக ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும், இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஓப்பன் த ட்ரங்க், ஓ ஃபியூயல், சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்கே வேறு தான் இருக்கா, இங்கே வேறு தான் இல்லை. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுவோம்னா, டைரெக்டாக நம்ம இப்போ வந்து உள்ளே போகிறோம். நம்ம உள்ளே போயிட்டு ஒரு சிடி நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு சிடியை கண்டுபிடிச்சி அதை வந்து இந்த லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கோடு கிடைக்கும். அந்த கோடை வச்சு தான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ அந்த சிடியை நான் எங்கே போய் தேடுவேடாடு,
இவ்வளோ பெரிய இடத்துல சீடி எங்கே இருக்கும், சரி இருங்க எங்கன்னா போய் பார்ப்போம் இந்த காதி ஏரியா எங்கன்னா இருக்கா. ஓ இவன் நம்ம வந்து நம்ம கூட இருந்தவன் பாவம், அந்த ஜாம்பி அப்பாக்கலப்ஸில் வந்து நம்ம கூட வந்து செதஞ்சு போயிட்டான். அதாவது அந்த ஜாம்பிலாம் வந்து சும்மா நசுக்கி போட்டுச்சவனே பாவம். நான் சொன்னேன் வீட்டுக்குள்ளே வாடானா, இல்லை சார் பரவாயில்ல சார் இங்கே இருந்துக்கிறேன் சார் அப்படி சொல்லிட்டான். ஏய் இரு இரு ஏங்க இங்கே இருக்குங்க சீடி, இவ்வளோ நேரமாக இங்கே இப்போ அதாவது தமா கொஞ்ச நேரம் தான் சண்டை போட்டேன், இருந்தாலும் இந்த இடத்த சுற்றி பார்க்க முட்டேனே சுற்றி பார்க்க முட்டேனே, ஏதோ ஒரு நிமிஷம் வேஸ்ட் ஆகி போச்சு, சரி விடுங்க ஏதோ ஒன்று முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் கேம் பிளே முடிக்கிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்திருக்கேன். ஸோ இப்போ கூட அது கெட்டு போல இன்செட் சிடி, இப்போ பாஸ்வேர்டு என்ன 504, அந்த பாஸ்வேர்டை எடுத்துகிட்டு போய் நம்ம போட்டு விட்டு அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா மூணு பேர் இருக்கானுங்க, எல்லாரையும் வாங்கடா வாங்கடா, ஆல்வேஸ் வெல்கம் சீடா, வாங்க வாங்க சார் வாங்க, ஓசியில் அடி வாங்கிட்டு போங்க சார் போங்க. டே இரே இரா இரா டே, ஏங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணுறாங்க, ரொம்ப மோசங்க இது பார்த்தீங்களா, ரொம்ப பிளான் போட்டு ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணுறாங்க டே. ஒருத்தரோட அடி ஒரு நேரத்தில் ஒருத்தர் தான் அடி வாங்கணும் எப்படிங்க? ஆ ஒருத்தங்க அடி ரெண்டு பேரும் கடி போடு, ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில், ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் அடி வந்து ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் சாவிங்க. ஓகே நம்ம எடுத்துகிட்டு வந்த பெட்ரோல் இங்கே தான் நம்ம போடணும், கிட்டத்தட்ட ஒரு ஜென்ரேட்டர் மாதிரி இங்கே தான் நமக்கு வந்து யூஸ் ஆகும். அடுத்து இங்கே பாஸ்வேர்டை போட்டுருவோம் 504 போட்டுட்டு 504 ஓகே ஓப்பன் த டோர், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஓப்பன் த டோர் கொடுத்துட்டு போவோம், இங்கே தான் இருக்கா ஒன்றுமே இல்லை, சரி அடுத்த லெவலுக்கு போவோம். ஓகே இப்போ நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு வந்தாச்சு, இந்த லெவலில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி வந்திருப்போம், அதாவது ஒரு பேஸ்மெண்ட் லெவல் மாதிரி உள்ளே வந்திருப்போம் போவோம். சார் ஐயா யார் இருக்கீங்க? ஓ இந்த எல்லோ, அந்த எல்லோ சொக்கா போட்டு வரா, ஐய் ரெண்டு பேர் ரெண்டு பேர் இரு, டே 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 சின்ன இடம் தான் சின்ன இடம் தான் தம்பியே, இரா இரா பொறுமடா பொறுமடா டே, ஒருத்தர் ஒருத்தராக வந்து அடி வாங்க, நான் அவங்களை அடி வாங்க அவங்கள அடி வாங்க வேணான்னு சொல்ல, அடி வாங்கிக்கோங்க ஆனால் தனித்தனியாக வாங்க, ஏன்டா ஒட்டுக்கா வரீங்க, எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல, அதாவது பார்த்தீங்கன்னா இழுத்து கம்மியாக கூடாதுல்ல அதை தான் சொல்ல வரேன். ஓகே ஏதோ ஒரு ரெண்டு பேரை செத்துட்டானுங்க என் நல்ல நேரம். ஓகே அடுத்த லெவலுக்கு இப்போ நம்ம போவோம். ஓகே ஓப்பன் த டோர், ஆ சொல்ல மாதிரி பார்த்தீங்களா இதுதாங்க அந்த ஒரு பாஸு, இந்த நேரத்தை நம்ம வந்து கன் யூஸ் பண்ணோம், இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட்டாக நம்ம கொடுத்துட்டே இருக்கணும், ஹெட்ஷாட்டாக கொடுத்தனா எப்படி சொல்கிறது சீக்கிரமாக செத்துருவான் நம்ம, அவனுக்கு உடம்புல சொல்கிறோம்னா வந்து லேட் ஆகுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஹெட்ஷாட்டாகவே தக்குவோம், ஓடி ஓடி வந்த பாய்சனஸ் கேஸ் வேறு விட்றான் அவன்ட்டு தப்பிக்கிறோம். இவன் வேறு என்னென்னா டே என்ன அது என்ன கீழே பார்த்தீங்களா ஏதோ செடி மேலாம் விட்டுருக்கான், நூறு 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 பார்த்தீங்களாங்க, சரியான உஷார் பீசிங்க கீழெலாம் ஏதோ செடியெல்லாம் அடி வாங்கடா அடி வாங்கடா தம்பியே தம்பியே பார்த்துடா கீழே காலை வச்சு நடடா பார்த்து நடடா தம்பியே, இவன் வேற ஏதோ செடி வரலாம் அடி சொல்லி முடிக்கலை, அதுக்குள்ளே செடி மாதிரி என்னென்னமோ பற கூடுறான், இது உனக்கு ஹெட்ஷாட் பிடி காலிப்பான் சாவில் செத்துட்டான்டா சிவராடி, அந்த பயம் இருக்கா யாருக்கிட்ட ப்ரோ பிளேயர் ஹெச்ஆர்கிட்டே வச்சுக்கிறியா, செஞ்சு விட்டுருவோம் பார்த்துக்கோ மாவனை வைக்கே. இப்போ கீழே போவோம், கீழே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எனக்கே ஐடியா இல்லைங்க மறந்து போயிட்டேன். பார்த்தீங்களாங்க ஆடு போகிறதுல குறிப்பாக இருக்கானுங்க, என்னது ஓ வாட்டர் பாட்டில், இதை நமக்கு ஹெல்த்து இது குண்டு, ஓகே ஏதோ எதோ குத்துருக்கானு சரி எத்து விட்டேன், இப்போ என்னடா ஓப்பன் தட்டு வரா, சரி ஓப்பன் தட்டு ஓர் இது தம்பி தம்பி இருடா டே 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 இருங்கடா இருங்கடா டே, இப்போ தடா வந்த ஒரு லெவலுக்குள்ளே அதுக்குள்ளே ஏங்க இவனுக்கு பார்த்தீங்களா வந்தால் ரெண்டு பேராக வரானுங்க, இவனுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஒருத்தராக வந்தால் இவன் வந்து அடித்து போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிளான் போட்டு ஒட்டுக்காக வரானுங்க, ரொம்ப மோசம்டே அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன், நான் மட்டும் சிங்கிள் நீங்கள் மட்டும் டபுளா, 1v2 ஹேண்டிகேப் மேட்சா, சரி வாங்கடா பார்த்துக்கலாம் ஒத்தை ஒத்தடா, அதாவது ஒத்தைக்கு ரெட்டாடா பார்த்துக்கலாம்டா, சும்மா செஞ்சு விட்றோம் பார்த்துக்கோங்களே அவ்வளோதான். ஓகே இப்போ நம்ம வந்து லெவல் கொண்டோம், இந்த ரூம் நம்பர் 13 போயிட்டா இங்கே நமக்கு வந்து ஒரு ஃபியூஸ் கிடைக்கும், அதாவது ஃபியூஸாக சிடி, ஓகே ஃபியூஸ் சிடி கிடச்சிச்சு, நம்ம எடுத்த ஃபியூஸ் அங்கே எடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா, அதை இங்கே போட்டு விட்டு நம்ம இப்போ வந்து வெளில வந்துட்டு இங்கே நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா ஸ்கேன் பண்ணிட்டு கரண்ட் ஆன் ஆகிடும் பார்த்திங்களா, டட்டா கரண்ட் ஆட் ஆகிடுச்சு. ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ரூம்குள்ளே போய்ட்டு நமக்கு ஒரு 4 ஜாடி தேவைப்படுது, அதாவது ஒரு 4 ஜார், அதில் ஒரு ஜார் இங்கே இருந்து பார்த்திங்களா சொல்லி முடிக்கல, ஒரு ஜார் கிடச்சிச்சு, ஒரு எப்படி ஒரு செயின்ஸாக கிடச்சிருக்கேன், இதை வச்சு இந்த மரப்பாலைகள்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விடலாம், உள்ளே என்ன இருக்குது, ஓ சிடி எடுத்த சிடி இங்கே போட்டு ஒரு பாஸ்வேர்டு வரும் 137, இதை ஞாபகம் வச்சுப்போம், நம்ம வந்து ஒரு இடத்துல போடுற மாதிரி இருக்கும், இந்த பட்டன் ஓப்பன் பண்ணால் இந்த டோர் ஓப்பன் ஆகும், ஏன்னா அது வரைக்கும் இந்த டோர் வந்து லாக்ல இருந்துச்சு, இந்த டோர் நம்ம வந்து ஃபியூச்சரில் போகிற மாதிரி இருக்கும், ஃபியூச்சர்னால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போவாங்க, நீங்கள் அப்டேட் நினச்சிட்டு இருப்பீங்களா. ஓகே 134 பாஸ்வேர்ட் போடு, ஆ 137 தம்பி 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 இறா 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 பொறுமையாக வாங்க, ஓசியில் அடி வாங்க, உங்களை நான் வந்து டக்கு டக்குன்னு வர சொல்ல, பொறுமையாக வாங்க, நான் எங்கிட்ட அடி வாங்கிட்டு போங்க அவ்வளோதான், உங்களுக்கு அடி வாங்கிறதுல ஆசைன்னா வாங்கிக்கோங்க, யாரும் வேணாம் சார் இல்லை ஓசியில் தான் நான் அடித்தரேன் வாங்கிக்கோ வாங்கிக்க செத்துட்டான். ஓஹோ இங்கே ஒருத்தனுக்கானா போடுறா போகிறா ஷாட்டு போடுறான் அவனுக்கு, டேய் எத்தனை பேரா இணங்கி இருக்கீங்க, இந்த ஹெச்ஆரை போகிறதுக்கு இந்த ஒரு ப்ரோ பிளேயரை போகிறதுக்கு எத்தனை பேரா,
நீங்களாம் பத்தவே மாட்டீங்கடா, ஒரே நேரத்தில் ஒரு 100 பேர் ரவுண்டு கட்டணும், சும்மா பாஞ்சி பாஞ்சு அடி பண்ண இந்த ஹெச்ஆர் யார் இவன் பாருங்களேன், ஹார்ட் டாக் பண்ணு மாதிரி இருக்கிறான். அதாவது அதை ஹார்ட் டாகே தான் இவன் பண்ணுக்குள்ளே அந்த சாசேஜ் மாதிரி சும்மா சிரிப்பாக இருக்கான். ஓகே, நம்ம எடுத்த அந்த ஒரு ஜாடியை இங்கே தான் வைக்கணும். இருங்க, அந்த கார்டு எடுத்துகிட்டு அந்த எடுத்த ஒரு ஜாடியை இங்கே வச்சு விட்ருவோம். வச்சு விட்டு இருங்க, இப்போ நம்ம வந்து வெளில போனோம், இந்த டோருக்குள்ளே போனோம், இருங்க அது அப்புறம் போவோம். இங்கே கார்டை போட்டு அன்லாக் பண்ணி விட்டு இப்போ நம்ம உள்ளே போவோம். ஆ, வர்றேன் இவன் ஏவன் என்னங்க, ஹல்க்கு மாதிரி இருக்கான், ஆனால் பார்க்க ஒரு செடி மாதிரியே இருக்கான், என்ன வித்தியாசமான ஒரு கேரக்டர் இருக்கானே. இருங்க இருங்க, இவனையும் இதே மாதிரி அடித்து காலி பண்ணுவோம். டேய், எத்தனை பேர் இருந்தான் சொல்லலை, இந்த இடத்துலேயே ஒரு 100 பேர் இறங்கியிருப்பானுங்க போல இந்த ஹெச்ஆரை போகிறதுக்கு. இருந்தாலும் இந்த ஹெச்ஆர் அசர மாட்டான் டேய், எத்தனை பேர் இருந்தாலும் சும்மா பாஞ்சி பாஞ்சி சுற்றி 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 அடிப்பேன் பார்த்துக்கோ, உங்களாலலாம் தடுக்கவே முடியாது. நான் அப்படிப்பட்ட ஒரு ப்ராப்ளம் என்னங்க, இவன் ரொம்ப நேரம் ஆச்சு சாகவே மாட்டான். ஓ, சொல்லி வாய மாட்டில் தம்பி 100 ஆயிசரா செத்துட்டான். ஓகே, இந்த கார்டை அன்லாக் பண்ணிட்டு நம்ம அதுக்கு முன்னாடி இந்த செயின்ஸை வச்சு அன்லாக் பண்ணுறோங்க. வெட்டி விட்டு உள்ள என்ன சொல்லி பார்ப்போம். வெட்டி 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 கட்டு, என்னது இது, ஏ இரு இரு, இந்த நாக்கு பூச்சி மாதிரி ஒன்று இருக்கோங்க, அந்த நாக்கு மாதிரி அதில் மட்டும் தொட்டுறாதீங்க, ஏன்னா நான் தெரியாமல் தொட்டு விட்டேங்க, அது ஏதோ நாய் போச்சு, ஹெல்த்து கம்மியாகுது, அதனால தான் சொல்கிறேன். இது நான் அது ஏதோ இருந்து எடுத்து விட்டேன். ஐயோ ஐயோ, தெரியல என்ன எடுத்துட்டே. ஹே, இங்கே ஒரு பாட்டில் எடு, நல்ல வேலை ஒரு டேர்ன் ஆஃப், டேர்ன் ஆஃப் சீக்கிரம், டேர்ன் ஆஃப், டேர்ன் ஆஃப் ஆகுடா. என்னங்க டேர்ன் ஆஃப் ஆகல, என்னாச்சு புரியலையா? இருங்க நம்ம, ஓ இங்கே ஒன்றில் ஸ்கேன் பண்ணலையா, இதை நம்ம ஸ்கேன் பண்ணால் தான் நமக்கு வந்து வேலை செய்யும். அதுக்கு முன்னாடி இருங்க இருங்க, நம்ம வந்து அங்கே போனோம் பார்த்தீங்கன்னா, இப்போ டேர்ன் ஆஃப்னு ஒரு பட்டன் கேட்டுப்பாங்க, அது கொடுத்தா இப்போ நம்ம ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வச்ச இடத்துல ஒரு பேஷண்ட் வந்து கீழே வந்திருப்பான் பார்த்தீங்களா, இவன் தான் வந்து நம்ம இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். இவனை வச்சு தான் இந்த ஜாம்பி வைரஸ்க்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கும், ஒரு ஆன்டிடாட்டு, ஏன்னா இவன் உடம்புல வந்து அந்த எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்கும். ஒரு பாட்டில் எடுத்தோம்ல, அது இங்கே தான் நம்ம வைக்கணும். இருங்க, எடுத்த ஒரு பாட்டில் இங்கே வெயி வச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்னடா கடிச்சிக்கினே, ஏ இரு இரு, எத்தனை பேர் அடே தம்பி, நல்ல வேலை இவன் சிங்கிளாக வந்திருக்கான், என்னடா இவ்வளோ வேகம், டே 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 அண்ணன் ரொம்ப பாவண்டா, பச்சை மண்ணடா, க்ரீன் சாண்ட்ரா, இன்னசென்ட் பாயிடா, டே என்ன ஏன்டா இவ்வளோ டார்ச்சர் பட்டிக்கே, இவ்வளோ டார்ச்சர் பட்டி, ஏய் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லைடா அண்ணா, ஒரு இன்னசென்ட் பாயிலடா அண்ணா, ஒரு மெச்சூர்டு, ஒரு அரகண்ட்டு பாய் பார்த்துக்கு. சரி, கிஸ்பாக்குறவனை வந்து மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஓகே, அங்கே ஒரு ட்ரைவ் வந்து எடுத்துரும். என்னாச்சு, ஏய் என்னாச்சு, சரி இவனுங்களாம் கன்று வச்சு ஷார்ட் பண்ணுறோம். இருங்க, கண்ணை வச்சு சொல்கிறது வாழ்க்கை, ஒரு ரெண்டு பேர் அவுட்டு, மூணாவது ஹெட்ஷாட் போடு, ஏ சீக்கிரம் சீக்கிரம் போடு போடு ஹெட்ஷாட், சாவுல நல்ல வேலை, 3 பேர் செத்துட்டாங்க பார்த்தீங்களாங்க. இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நமக்கு வந்து இதெல்லாம் யூஸ் ஆகும். நான் சொன்ன பார்த்திங்களா, ஏய் யார் மணி, இவ்வளோ நேரம் 3 பேர் இருந்தாங்க அப்போலாம், ஏய் யார், எத்தனை பேராக இருக்கீங்க, எத்தனை பேராக இருக்கீங்க, அப்பயே 2 பேர் வந்தானுங்க, அவனுங்க கூட வந்திருக்க வேண்டியதுனே. சரி, இந்த ஜார் எடுத்துப்போம், உள்ளே என்ன இருக்குது, குரோபார் வச்சு ஓப்பன் பண்ணுவோம், ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே என்ன இருக்குது, ஓப்பன் என்னது, சரி அப்புறம் எடுத்து போயிருங்க, அது வந்து ஹெல்த்து தானே, இப்போ எதனா ஒன்று யூஸ் பண்ண முடியுதா பார்த்துப்போம், அதை யூஸ் பண்ண முடியல, நம்ம வந்து இப்போதைக்கு எதனா ஒன்று அங்கே வச்சு விட்டு வந்துடுவோம். இருங்க, அந்த ட்ரைவ் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரைவ் இங்கே வச்சு விட்டு அப்புறம் அந்த ஹெல்த் எடுத்து போயிருங்க. இது ஆ இதுவும் எடுத்துனால எலக்ட்ரிசிட்டி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாம்பி உடம்பை வந்து நம்ம வந்து மனுஷனாக மாற்ற போகிறோம். இவங்ககிட்ட அந்த எப்படி எதிர்ப்பு சக்தி இருக்குமா, நம்ம சில மருந்துகள்லாம் உள்ளே போட்டு அவனை வந்து மனுஷனாக மாற்றிடும். அது எப்படி சொல்கிறது, அவனுக்கு இல்லை சக்தி இருக்கா இல்லை, இந்த சயின்டிஃபிக்கெல்லாம் வந்து மருந்தை உருவாக்கி நம்ம உடம்புல செலுத்தி அதை நம்ம அவனை வந்து நம்ம ஹியூமனாக மாற்றுற மாதிரி தெரில, மேபி செகண்ட் சொன்ன தியரி தான் கரெக்டாக இருக்க போது. ஓகே, இதை எடுத்துப்போம், ஹெல்த்தை மேபி யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த குணமான பேஷண்ட் நம்ம வந்து கூட்டிக்கிட்டு இங்கேருந்து வெளில போனோம், ஏன்னா இவனை வச்சு தான் நம்ம வந்து இங்கே மற்ற ஜாம்பிக்கெலாம் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஆன்டிபாடி கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போவோமா? ஓகே, ப்ரெஸ் த பட்டன், அடுத்த ஃப்ளோருக்கு போவோமா? எங்கே போகிறது தெரில, லோடிங் ஸ்க்ரீன் வேறு காட்டுது, பாப்போம் எங்கே போடுறனே, எப்படி இருந்தாலும் தப்பிக்க போகிறதில்ல, என்ன தப்பிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் இருக்குங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவான், நல்லதே நடக்கும், ஆல் இஸ் வெல் ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிட்டு போவான். ஓகேவா, என்னடா ரொம்ப நேரமாக லோடிங்களுக்கு, தம்பியே எனக்கு கிளிச் ஆகி போச்சா, அப்படிப்பட்ட சொல்கிறாதீங்கடா. ஆ, கேமரா வந்துச்சு, உள்ளே போயிட்டோம், என்னாச்சு இப்போது, என்ன பண்ணுறீங்க, ஐயோயோ ஏங்க இவ்வளோ பெரிய டயலாக, இதை படிக்கிறதுக்குள்ளே நாக்கு தள்ளி நான் செத்து போயிடுவேன், சரி நீங்களே படிச்சு வைங்க. அதாவது பற்றினா உலகம் அழிஞ்சு போச்சு, மக்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நியூக்ளியர் மிசைல் வெடிக்க வச்சாங்களாம், அவங்களாம் அந்த ஒத்துக்க புள்ள, ஆனால் அதான் நடந்தது எல்லாமே வந்து இந்த வித்தியாசமான எக்ஸ்பெரிமெண்ட்டிங் நடந்தான் இந்த பங்கர் 21. அதனால தான் எப்படியோ நான் தப்பிச்சு இந்த உலகத்தை விட்டு ஒரு போர்ட்டல் மூலமாக வெளில வந்துட்டேன், இருந்தாலும் இன்னும் மோசமான நிலைமைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வரத்துக்குள்ளே வந்து ஸ்க்ரீன் க்ளோஸ் ஆகிச்சு. இறங்கப்பட்டது நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சு பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஓடி வந்துடுவோம், இங்கே அப்ஜெக்டிவ் காட்டுது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே அப்படியே நம்ம டேரெக்டாக வரணும்.
வந்துட்டோம்னா இங்கே நமக்கு கொஞ்சம் கவசம்லாம் இருக்கும். இந்த வெப்பனை கையில் எடுத்துப்போம். ஏன்னா நம்மக்கிட்ட இருந்த வெப்பனை எவனை சுட்டாங்க எவனே தெரில. இங்கே எலக்ட்ரிக் ஷாக்கை கொடுத்து இந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போவோம். தம்பியே யார் பார்க்கீங்க உள்ளே? கண்ணா கண்ணா எவனாச்சும் இருந்தீங்கன்னா இப்பயே வந்துடுங்க. நான் வந்து அவங்கள வந்துட்டான் யாரு நீவன்? நம்மள மாதிரி கையில் ஒரு வெப்பன் வச்சுக்கான் பாருங்களேன். ஏதோ பூஸ்ட் டேய் ரெண்டு பேரா பரவாயில்லடே. ஜாம்பியவே ஒரு அஞ்சு ஜாம்பியை சும்மா சுற்றி சுற்றி அடித்தேன். உங்களெல்லாம் வந்து சும்மா அசால்ட்டு பண்ணுறேன். என்னடா ட்ரைவு? ஏங்க ஏதோ ட்ரைவ்லாம் வச்சுருக்கான். ஓ இங்கே பண்ணுமா? ஓகே இன்சர்ட் த ட்ரைவு. இன்சர்ட் பண்ணால் என்ன சொல்லி பார்ப்போம். என்னது இது? ட்ரையாங்கிள் சர்க்கிள் எக்ஸு பாக்ஸு என்ன பண்ணோம்? ஓ இங்கே ட்ரையாங்கிள் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, வேற என்னடா? ஓ இங்கே வந்து ஓ பாக்ஸு. ஓ புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. நம்ம அந்த ட்ரையாங்கிள் சர்க்கிள் எக்ஸு பாக்ஸு அந்த அந்த ஆர்டர் படி நம்ம என்ன பண்ணோம்? ஒரு ஒரு ரூமுக்கும் போயிட்டு அந்த பட்டன் அமுக்கணும். ஆனால் இந்த லெவல் ப்ளே பண்ணுங்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. இல்லைனா வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்ருப்பேன் கொஞ்சம் நேரம். ஓகே இதை வந்து கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ட்ரையாங்கிளுக்கு அப்புறம் ட்ரையாங்கிள் சர்க்கிள் ஓகேவா? சர்க்கிள்குள்ளே போவோம். ஓகே இதையும் ஆக்டிவேட் பண்ணிவிடு. ஆக்டிவேட். இப்போ வந்து ட்ரையாங்கிள் சர்க்கிள் எக்ஸ் எக்ஸ். ஆமாம் எக்ஸுன்ற ரூம்குள்ளே போயிட்டு ஆக்டிவேட் பண்ணிவிடுவோம். ஏ தம்பி இறா 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 இறா. ஏங்க இந்த ரூம்களை இவ்வளோ என்ன பண்ணிகிட்ருக்கா? சரி இப்போ நான் செத்துட்டேன். எப்படியோ நம்ம வந்த வேலையை முடிச்சாச்சு. இன்னும் அந்த பாக்ஸ் மட்டும் இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு அந்த லெவலை வந்து ஆக்டிவேட், அதாவது இந்த பட்டன் அமைக்கி விட்டு வந்துடும். ஆக்டிவேட். இப்போ என்னாச்சு பார்ப்போம். இவ்வளோ ஈஸியான பத்துலாம் நான் இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. சரி அடுத்து என்னாருன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இந்த கேட்ரு. ஓகே அடுத்தல ஏண்டா இவ்வளோ தூரம் மேலே வந்து உனக்கு பத்தாதுன்றதுனால இன்னும் மேலே போகிறாங்க இவன். விட்டா சொர்க்கத்துக்கு போயிடுவான் அப்படி லிஃப்ட்டில். சரி அடுத்தல அது அடுத்த ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இப்போ வந்து ஓப்பன் த டோர் சொல்லிட்டு போவோம். என்ன தான் இருக்குது சொல்லி பார்ப்போம் இருங்க. ஓகே ஸ்ட்ரைட்டாக போவோம். இது என்ன ரைட் சைடில் ஒரு ரூமு. சரி ஸ்ட்ரைட்டாக போய் பார்ப்போம் என்னது. ஸ்னைப்பர் லேபு. என்னடா ஸ்னைப்பர் லேபு? ஆஹா ஏங்க எனக்கு புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. இவனுங்க இந்த லேபில் ஏதோ தில்லுமுள் வேலை பண்ணுறான். தில்லாலங்கடி பிடிச்சவனுங்க இவனுங்க. சரி இந்த ரூமில் என்ன டே இறா இறா தம்பி 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 இறா டேய். இவனுங்க வேற ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாருங்க இவனுங்க. ஆ ஷார்ட்கன் ஏங்க 30 குண்டு வர்ற மாதிரி நாங்கள் வர மாதிரி வர மாதிரி வர மாதிரி நாங்கள் வர மாதிரி வர மாதிரி வர மாதிரி. ஓகே 30 குண்டு இருக்குது வாங்கடா. சும்மா ரீலோட் பண்ணி சுற்றி 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 அடிக்கிறேன். இப்போ என்ன பண்ணால் அங்கேருந்து எடுத்து ஒரு கார்டை இங்கே போட்டு விட்ருவோம். ஏன்னா இன்னொரு கார்டு நம்ம எடுக்கணும். அதுக்காக தான் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்க 3 கம்ப்யூட்டர் அதாவது 3 இடத்த நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணோம். அதை டெஸ்ட்ராய் பண்ணால் தான் நமக்கு வந்து இன்னொரு ஃபைல் கிடைக்கும். ஆஹா இங்கே ப்ரொடெக்ஷனுக்குன்னு நீங்கள் இருக்கீங்களாடா. ஏங்க இவனுக்கு பார்த்தாலே சிரிப்பு தாங்க வருது எனக்கு. ஆஹா ஷார்ட் ஒழுங்க உள்ள போடு. பறந்து போய் பறந்து பேப்பர் ரோஸ்ட்டுமே பறந்து ஊற்றுறாங்க அவனுங்க. சரி இருங்க இருங்க இதெல்லாம் கன் வச்சா சுட முடியும். கிட்ட போனால் வெடிச்சிருவோம் நம்ம. அதாவது சேஃப்டிக்கு தான் சொல்கிறேன். ஓகே வெடிச்சு விட்டாச்சு. இப்போ இந்த 3 டப்பாவை நம்ம வந்து சுடணும். ஓகே புல்லட் ரீலோட் ஆகுது. ரீலோட் ரீலோட் பார்த்தீங்களா? ஒரு அதாவது இந்த 3 பேப்பரும் வெடிச்சிடும். அதாவது பார்த்திங்கன்னா 3 இடத்துல நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 1 இடத்த டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். இன்னும் இதே மாதிரி 2 இடம் இருக்குது. ஸோ நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் டப்பு டப்பு நாங்கள் போயிட்டு கேப்பில் முடிச்சு விட்ருவோம். ஆஹா ஏங்க இந்த ஜாம்பி மாதிரியே பெருசாக உனத்தை க்ரியேட் பண்ணுறானுங்க இவனுங்க. ரொம்ப மோசமானவனாக இருக்கானுங்களே. ஓ ஸோ இப்போ நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா இந்த பெரிய ஜாம்பியை வந்து எங்கேயே அழிக்கிறோம். ஏன்னா இவெல்லாம் வெளில வந்தால் அவ்வளோதாங்க. ஒரே முழுகலை நம்ம ஏற்ற முழுங்கிடுவோம். அதுக்கப்புறம் வந்து மொத்த உலகமே வயிற்றுக்குள்ளாயிடும். ஸோ அந்த நிலைமை மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஆக்ஷன் ஹீரோ HR வந்து ஆக்ஷனில் இறங்கிட்டாரு. ஓகே ஷூட் 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 சீக்கிரம் 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 ரீலோட் பண்ணு ரீலோட் பண்ணு சீக்கிரம்டா. ஆர்பிள் அடுத்தது வெடிச்சிடுச்சு அவ்வளோதான். 3 பைப்பு கேல்லே 2 இடம் கேல்லே. ஓகே அடுத்த இடம் போவோம். ஓகேங்க லாஸ்ட் இடம் தான், அதை டப்பு முடிப்போம். எப்படி இருந்தாலும் அங்கேயும் இந்த மஞ்சள் கலர் சொக்கா போட்ட ஆளுங்க இருப்பானுங்க. அவனுங்களை அடிச்சு போட்டு சும்மா ஹீரோ மாதிரி சும்மா மாஸ் என்ட்ரி கொடுத்து கடைசி இடத்த சும்மா தெரிய விட்றோம். ஓகே சீக்கிரம் போவோம். இது என்னடா இவ்வளோ நேரம் வந்து ஓடு 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 ராஜா ஓடு ராஜா ஓடு ராஜா. மேலே ஓடு மேலே ஓடு மேலே ஓடு. இறச்சிருக்கீங்களா ஐயா? ஐயா இறச்சிருக்கீங்களா? ஏய் யாருங்கண்ணா? ஓ ஜாம்பியா? ராவு ஆமாம் நீ எப்படி வந்த? ஏங்க ஓ இது வந்து ஒரு பொண்ணா? ஏண்டி நீ எப்படி வந்த? உன்னை நான் அப்பத்துலேருந்தே எப்படி சொல்ல அப்பத்துலேருந்து இல்லை எங்கேயோ தான் நீ நிற்கணும். நீ எப்படி இங்கே வந்த? இங்கே வந்தாலே அந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு தான் வரணும். ஓ இவங்கிட்ட இன்னொரு கார்டு இருக்குது வேற மாதிரி. ஏய் யார் இது? யார் ஷார்ட்டு போடு. ஏய் யாருக்கிட்ட வந்து என்ன பண்ணுற? மூணுத்தை சுடு அவ்வளோதாங்க.
அவ்வளோதான். மூணாவது இடத்தையும் நம்ம டெஸ்ட்ராய் பண்ணுறோம். இப்போ நம்ம மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா, இப்போ நம்ம அந்த செத்து போன அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு தான் பார்த்திங்களா, அவன் ஒரு கார்டு எடுத்தோம்ல, அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இங்கே இந்த இடத்துல வர்றப்போ ஒரு கார்டு இன்சர்ட் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல போயிட்டு ரெண்டாவது இடத்துல நம்ம வந்து இந்த கார்டை போட்டால் அந்த பச்சை கலர் டேங்க் இருப்போம் பெருசாக, அதை வந்து ப்ளோ பண்ணலாம், அதாவது வெடிக்க விட்டு அந்த பெரிய சாமியை நம்ம வந்து அழிச்சிடலாம். அவ்வளோதான், ப்ளோ அப் கொடுத்துடா. இந்த பெரிய சாமி சும்மா தாறு மாறா சும்மா குழகன்னு வெடிச்சிடும். இப்போ பாருங்களேன், நம்ம வெடிக்க போகுது, டொமால் டுமில் வெடிக்க போகுது பாருங்கள். அதுதான் ஒரு பெரிய நியூக்ளியர் ரியாக்ஷனே ஆக போகுது, பார்க்கலாமா? இங்கே வந்துச்சு பாருங்கள், பார்த்தீங்களாங்க எந்த அளவுக்கு ஒரு டேமேஜு. சும்மா அங்கேருந்து தெரியுது, நான் அங்கேருந்து ஒரு 100 அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளியிருக்கேன். எனக்கே இந்த அளவுக்கு தெரிதுன்னா கிட்ட இருந்தோம் நிலமெல்லாம் யோசிச்சு பாருங்கள், அவ்வளோதான் பிழைச்சிருக்கவே முடியாது. ஆனால் இந்த மாதிரி டிசாஸ்டர்லாம் நேரில் பார்க்குறப்போ என்னங்க பேர் போட்டாங்க, எங்கெங்க வெயிட் அ செகண்ட் பேர் போட்டாங்கன்னு சொல்லி கேம் வந்துச்சு நினைக்காதீங்க. ஆனால் கேம் முடியலை, இன்னும் கேம் இருக்குது, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ சீக்கிரமாக வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள், ஏதோ லோடிங் ஸ்க்ரீன் வருது, சரி பார்ப்போம். தம்பியா எவ்வளோ நேரம் லோடிங்? ஓ மை காட், யார் அது ஃபுல்லாக வெடிக்க வச்சது எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் கடைசியாக வந்து என்னோடய மெமரியான வந்து இழந்துட்டேன், நான் வந்து கோமாக போயிட்டேன். ஏதோ ஒன்று நான் வந்து டாக்டர் போனை கண்டுபிடிச்சி வெளில கொண்டு வந்துட்டேன் அந்த லேப்லேருந்து. ஆனால் நம்பவே முடியல நான் இந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தோன்னு. எனக்கு வந்து இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு மற்ற எக்ஸ்பெரிமெண்ட்டை நினச்சி. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என் மேலே கொஞ்சம் தப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கான். ஆக அதுக்குள்ளே வந்துச்சு. ஓகே, நம்ம இந்த காப்பாற்றுனவரை என்ன பண்ணோன்னா, இப்போ வண்டியில் வச்சு நம்ம வந்து எஸ்கேப் ஆக போகிறோம். அவ்வளோதான் நம்மளோட கடைசி மிஷினு. இங்கே இருக்க ஜாம்பியெல்லாம் சும்மா தாறு மாதிரா ஹெட்ஷாட் போட்டு சாக்கடிச்சு இந்த அதாவது டாக்டர் ப்ரௌனா, ஓகே ஏதோ டாக்டர் ப்ரௌனா இல்லை இவன் பேர் என்ன என்னன்னே தெரிலங்க. சரி, இவனை காருக்குள்ளே போட்டு விட்டு நம்ம வந்து எஸ்கேப் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில பொருள்லாம் தேவைப்படுது. ஒரு பேட்டரி சொன்னோம் பார்த்தீங்களாங்க, அந்த பேட்டரியே இப்போ தான் நமக்கு யூஸ் ஆக போகுது, ஓகேவா? அந்த பேட்டரி தேவைப்படுது. அப்புறம் இந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன் ட்ராக் பண்ணுற மாதிரி ஏதோ டிவைஸ் இருக்காங்க, அதையே நம்ம எடுக்கணுமா? இந்த சாவியை யூஸ் பண்ணி திறப்போமா? இல்லை இல்லை, இந்த சாவி இங்கே வராது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே ஒரு ரூம் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ரூம் ஓப்பன் பண்ணிட்டு, இந்த ரூம் தான் நமக்கு சாவி தேவைப்படுது, ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போவோம். இந்த மாதிரி சில பொருள்லாம் இருக்கும், ஏன்னா தள்ளி வச்சுட்டு போங்க. அதை வந்து நகத்துறது தான் வச்சுருக்கானுங்க, அதை நகர்த்தி விட்டு உள்ளே என்னென்ன பொருள் இருக்கு சொல்லி பார்த்துட்ருவோம். உள்ளே என்ன இருக்கே தம்பியே? ஆ, ஜிபிஎஸ் ஸ்டாப் எடு எடு எடு. ஏய், யார் நீ ஓடுறா ஹெட்ஷாட்டு? டேய், எங்கள் ஏரியாவில் வந்து என் மேலே கை வச்சிருவேனி, அதுவும் பாத்தியோவனை எங்கள் ஏரியா நந்திரன் டான்னு. எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்குனே எங்கள் ஊரில் சும்மா அல்லக்காய்ங்கெல்லாம் சும்மா கொட்டி கிடக்குறாங்க, சும்மா சுற்றி சுற்றி. டேய் இரு இரு, ஏங்க என்னங்க இவ்வளோ அவசரமாக இருக்கா இது? ஓ, காசு, நல்ல வேலை வந்ததுக்கே தான் காசு வச்சு கிடச்சே. அந்த பட்டை போடுவோம், காசு பண்ணா துட்டு மணி மணி, காசு பண்ணா துட்டு மணி மணி. அதுக்கப்புறம் லிரிக்ஸ் தெரியாதுங்க, நீங்களே பாடிக்கோங்க. ஓகே, இந்த ஹெல்த்து என்ன? டேய் இரு இரு தம்பி, யாராது இதே இரு 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 அவன்டா அது. ஓ, இந்த இலையா? இந்த இலையை பார்த்து தான் பயந்துடா. டேய், நான் பயப்படவேடா உனக்கு, நீ ஏன்டா இப்படி சீட போடுற இப்படி சீட போடுற? சரி, வெளில போவோம், நமக்கு தான் ஜிபிஎஸ் ட்ராக்கரே கிடச்சிச்சு. அவ்வளோதான், அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேட்டரி நம்ம இப்போ எடுத்துகிட்டு வரணும். இருங்க, அது மாதிரி அந்த தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு சும்மா வச்சுப்போம், அந்த தண்ணியை குடிச்சு விட்ருவோம். ஏன்னா வந்து ஹெல்த்து கொஞ்சம் கம்மியாகி போச்சுல, இப்போ அந்த பேட்டரி எடுத்து நம்ம இப்போ போகிறோம். நம்ம வந்து ரெண்டு தான் சேர்த்து இருங்க இருங்க, வச்சு விட்டு போயிடுவோம். நம்ம பேக்கில் இடம் இருக்கானே தெரில, வச்சு விட்டோமா? இஷ்டம் தான் நினைக்கிறேன். ஓகே, அந்த பேட்டரி இருக்க இடத்துக்கு நம்ம இப்போ போனோம், இப்படியே வெளில போனோம். எந்த பக்கம் நான் பேட்டரி பார்த்தோம் எங்கே ஞாபகம் இருக்கா எந்த பக்கம் பேட்டரி பார்த்தோன்னு? இப்போ தான் ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரம் மட்டும் இங்கே தான் ஆரம்பித்தோம், அதுக்குள்ளே எண்டிங் இங்கே வந்துடும். ஓகே, போகிறா சாட்டு. யார்கிட்ட வந்து என்ன வேலை கட்டுறீங்க? இன்னும் 31 குண்டு இருக்குங்க. ஆனால் இந்த கடைசி லெவலில் அப்போ தான் இவனுங்க இத்தனை குண்டு தரானுங்க. ஏங்க கடைசி லெவலில் குத்து என்னங்க பிரோஜனம்? சரி, உள்ளே என்ன இருக்கு சொல்லி பார்த்துருவோமா? இந்த இடத்துல சா மிஷின் போடுற மாதிரி இருக்குது, ஓப்பன் பண்ணிட்டே. உள்ளே என்ன இருக்கு தம்பியே? யார் அது உள்ளே என்ன சத்தம் திடீர அப்படின்ற மாதிரி யார் இருக்கீங்க? என்னடா இது, ஆல்ரெடி என்கிட்ட ஒரு சா மிஷின் இருக்குது. ஏய் இரு இரு, ஏய் ஏனங்க இது எம்எல் ஏதோ அட்டாக் பண்ணுச்சு, இந்த ஜாம்பி இல்லை வேறு ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணுச்சு. ஏங்க மறுபடியும் அட்டாக் பண்ணுது. ஓ, இந்த இலையா? இல்லை இல்லை, இலை இல்லை, போடு. இது இலை தாங்க, இந்த இலை கூட பேய் பிடிச்சிருக்கா? ஆஹா, பார்த்தீங்களாங்க என்ன ஒரு புத்திசாலித்தனம், இந்த இலைங்களுக்கு கூட ஜாம்பி வைரஸ் அட்டாக் பண்ணியிருக்குப்பா, ஜாம்பி வைரஸ் அட்டாக் பண்ணியிருக்குப்பா. சரி, நம்ம வந்து இந்த எடுத்த பேட்டரி எடுத்துகிட்டு போய் காரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தப்பிக்கிற வேலையை பார்ப்போம். இங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, ஏன்னா அது என்னன்னே தெரில. டோர் ஓப்பன் பண்ண முடில, ஒன்றும் பண்ண முடில. இவனுக்கு வேறு சும்மா வழியில் வந்து குறுக்கால இந்த கௌசிக்கு வந்தானா அப்படின்ற மாதிரி வழியை மறைச்சிட்டு இருக்கானுங்க. ஆனால் நம்ம கிட்ட கன் இருக்கு, சும்மா பறந்து பறந்து சும்மா ஹெட்ஷாட்டாக சும்மா நடிச்சு நாக் டவுன் தான் பண்ணுறோம் எல்லாரையும். ஓகே, வெளில வந்துட்டு காரில் தப்பிக்க போகிறேங்க. பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணு,
அவ்வளோதான் லீவ். ஓகேங்க, இந்த கேம் பிளே இதோட நம்ம முடிச்சிட்டோம். அவ்வளோதான் அந்த க்யூர் பண்ணுற நம்ம வந்து குடின்னு தப்பிச்சிட்டோம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் இன் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம ஃபியூச்சரில் போட வீடியோஸ் என்ன நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ஆரம்பிச்சிடும். மேலும் நான் ஒரு ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் கமெண்ட் வந்து ஹெச்ஆர்எஸ் ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லி போடுங்க, நான் அதுக்கு ஒரு ஹார்ட் சிம்பிளில் போட்டு விட்றேன். ஓகே கீஸ், நான் உங்களை அடுத்த ஒரு ஆசமான ஹாரர் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சீ யூ லேட்டர் கைஸ், டாட்டா, பை பாய். I'm talking to your bitch, he locked up my car.